வெல்கம் டு அனதர் செக்யூரிட்டி நியூஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு 620 மில்லியன் அக்கௌண்ட்டை வந்து திருடியிருக்காங்க. எங்கே இருந்துன்னா 16 வெப்சைட்லேருந்து. இதனால் எனக்கு என்ன லாபம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதை சேலுக்கு வேறு வச்சுருக்காங்க டார்க் வெப்பில். ஸோ நீங்கள் இங்கே தெரிகிற அக்கௌண்ட்டில் எதனா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, டப் ஸ்மாஷ் மோஸ்ட்டாக எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடாமல் உள்ளே போயிருக்க முடியாது. ஸோ அந்த பாஸ்வேர்ட்ஸ்லாம் வந்து இப்போதைக்கு லீக் ஆகிடுச்சு வெளியே. நீங்கள் இதே பாஸ்வேர்டை வேறு எதனா இமெயில் அக்கௌண்ட்டுக்கோ வேறு எந்த அக்கௌண்ட்டுக்கு வேணால் யூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளேயும் உங்களோட டப் ஸ்மாஷோட பாஸ்வேர்டு வச்சுட்டு ஈஸியாக உள்ளே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அட்வைஸ் என்னென்னா, உங்கள் பாஸ்வேர்ட்ஸை டப் ஸ்மாஷ்க்கு யூஸ் பண்ண பாஸ்வேர்டை வேறு எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னோ அங்கெல்லாம் போய் ரீசெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஹேக்கை பற்றி கவலை கிடையாது. அடுத்தது என்னென்னா, டாக்கர் அப்படின்ற ஒரு கண்டெய்னர் சாஃப்ட்வேரில் வந்து ஒரு பக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பக் என்ன பண்ணுன்னா, கண்டெய்னருக்குள்ளே ஓடுற ஒரு மிஷினில் லோ ப்ரிவிலேஜ் இருந்தாலே போதும், வெளியே ஹோஸ்ட் மிஷினில் ரூட்டாக ரன் பண்ணுற மாதிரி ஒரு கோடு வந்து எழுதியிருக்காங்க, மெலிஷியஸ் கோடு எழுதியிருக்காங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் ஜெயில் பிரேக் பண்ணி வெளியே வந்து கண்டெய்னர் விட்டு வெளியே வந்து ஹோஸ்ட் மிஷின்லேயே ரூட்டாக வந்து ரன் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து ஐடி அட்மின்ஸ்க்கெலாம் இருக்குது. யார்கிட்டலாம் டாக்கர் இருக்கோ அவங்கெல்லாம் போய் தரதடிச்சு உட்காந்து இப்போ அப்டேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அஃபென்சிவ் யூஎஸ்பி கேபிள். ஸோ இனிமேல் இந்த யூஎஸ்பி கேபிளும் எவங்கிட்டையும் வாங்க முடியாதா? ஸோ இந்த யூஎஸ்பி கேபிள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூஎஸ்பி கேபிளுக்குள்ளே ஒரு வைஃபை சிப்பு வச்சுருக்கான். ஸோ இந்த கேபிளை வெறும் செருனா மட்டும் போதும் உங்கள் லேப்டாப்பில். இது வந்து ஹெச்ஐடி மாதிரி ஆக்ட் ஆகும். ஹெச்ஐவியில் ஹெச்ஐடி ஹியூமன் டிவைஸ் இன்டர்ஃபேஸோ ஏதோ ஒன்று வரும். அது அந்த இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணோன்னா, உங்களோட கீபோர்ட் மாதிரியாவோ இல்லைன்னா உங்களோட மவுஸ் மாதிரியோ வந்து ஆக்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு அட்டாக்கர் ரிமோட்டாக இருந்துட்டு இந்த சிப்போட கனெக்ட் பண்ணிக்கிட்டான்னா, அட்டாக்கரால் வந்து டைரெக்டாக கமாண்ட்ஸ் வந்து உங்கள் லேப்டாப்புக்கு கொடுக்க முடியும். லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ வேறு எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ இந்த வயரை அங்கே வந்து கொடுக்க முடியும் அவனால். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட யூஎஸ்பி கேபிளை மட்டுமே பயன்படுத்துங்க, வேறு யாரோட யூஎஸ்பி கேபிளும் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அடுத்தது வந்து என்னென்னா, ஆண்ட்ராய்ட் கிளிப்பர் அப்படின்ற ஒரு மால்வேர் கண்டுபிடிச்சிருக்காங்க கூகுள் ப்ளே ஸ்டோரில். ஸோ இந்த மால்வேர் என்ன பண்ணோன்னா, பிட்காயினோட ரிசீவர் அட்ரஸ் இருக்குல்ல, இப்போ நான் பிட்காயின் மூலமாக காசு அனுப்புகிறேன் அப்படின்னாக்கா ஒரு 34 கேரக்டர் உள்ள ஒரு அட்ரஸ்க்கு வந்து அனுப்புவேன். அந்த 34 கேரக்டர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அல்ஃபா நியூமரிக்காக இருக்கும், ஆல்ஃபபெட்டும் இருக்கும், நம்பரும் இருக்கும். அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியாது, இல்லை டைப் பண்ணவும் முடியாதுன்றதுனால என்ன பண்ணுவேன், டெஸ்டினேஷன் அட்ரஸை காப்பி பண்ணுவேன். காப்பி பண்ணால் வழக்கமாக எங்கே போய் உட்காரும் நம்ம கம்ப்யூட்டரில்? கிளிப்போர்டு அப்படின்ற ஒரு ஏரியாவில் உட்காரும். கிளிப்போர்டை உட்காந்து இந்த மால்வேர் பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி 32 கேரக்டர் இருக்கிற மாதிரி அல்ஃபா நியூமெரிக்கல் கேரக்டர்ஸ் வருதான்னு பார்த்துட்டு வந்த இடத்த என்ன பண்ணும், அதை அப்படியே அந்த நான் காப்பி பண்ணதை டெலீட் பண்ணிவிட்டு அட்டாக்கரோட அட்ரஸ் அங்கே ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ நான் காசு அனுப்புனேன்னா பேஸ்ட் பண்ணி நான் அட்டாக்கரோட அட்ரஸ்க்கு அனுப்பி விட்டுருவேன் தெரியாதனமா. பிட்காயின் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் நெட்ஒர்க் அப்படின்றதுனால பேங்க்குக்கிட்ட போய் ஐயோ ஐயா சாமி தெரியாமல் காசு அனுப்பிட்டேன் திருப்பி அனுப்புங்க அப்படின்ற பேச்செல்லாம் வாய்ப்பே இல்லை. காசு போனது போனது தான். நெக்ஸ்ட், இது வந்து கொஞ்சம் வில்லங்கமான வேலை. விஎஃப் மெயில் அப்படின்ற ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரோட ஃபுல் டேட்டா பேஸும், ஃபுல் டேட்டா பேஸுன்றதோட ஃபுல் டேட்டா வந்து யூஎஸ் சர்வர்ஸில் ஃபுல்லாக காலி பண்ணியிருக்கான் எவனோ ஒருத்தன். ரேன்சம்மு காசு எதையுமே கேட்கலாமல் நேராக உள்ளே போயிருக்கான். ஃபுல்லாக வந்து எல்லா டேட்டாவையும் வந்து டெலீட் பண்ணிவிட்டு அவன் பாட்டு அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு வெளியே போயிட்டான். ஸோ இப்போ யூஎஸ் கஸ்டமரோட கம்ப்ளீட் டேட்டா வந்து February 11th விஎஃப் இமெயிலுக்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைடருக்கு வந்து கிட்ட வந்து கிடையாது. ஸோ என்னோடய கெஸ் வந்து என்னென்னா, உள்ளுக்குள்ளே எவனோ ஒருத்தன் வந்து டென்ஷன் ஆகி வெளியே போயிட்டுருக்கான், இல்லைன்னா வெளியே அனுப்பியிருக்காங்க, அவன் பார்த்த வேலை மாதிரி தான் தெரியுது. ஸோ அடுத்தது வந்து இது ரொம்ப நல்ல விஷயம். என்ன நடந்திருக்குன்னா, ஸ்விஸ் கவர்மெண்ட் வந்து ஹேக்கர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, ஏன்பா தம்பி இதுதான் என்னோட இ ஓட்டிங் சிஸ்டம், இதை எப்படியாவது ஹேக் பண்ணி காமிப்பா, ஹேக் பண்ணி காமிச்சு என்ன பண்ண ஹேக் பண்ணுறதுக்குன்றதை சொன்னீங்கன்னா உனக்கு வந்து நாங்கள் ரிவார்டு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஎச்எஃப்னு போட்டிருக்காங்க, ஃப்ராங்க்ஸ்ன்னு நினைக்கிறேன் இது. இது ஒரு ஃப்ராங்க் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 1 USD. ஸோ இப்போ வந்து அன்டிடெக்டடாக மேனிப்புலேட் பண்ண முடியும் ஓட்டு அப்படின்னாக்கா, ஒரு ஓட்டிங் மிஷினில்
இஷ்டத்துக்கு நான் மானாவாரியாக வந்து ஒரு ஓட்டுன்ற இடத்துல 10 ஓட்டு மாதிரி ரெஜிஸ்டர் பண்ண வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி பக் எதனா கண்டுபிடிச்சாக்கா 30,000 USD வரைக்கும் தராங்க. USD கிட்டத்தட்ட, ஸோ அதுதான் அந்த சிஹெச்எஃப் வரைக்கும் தராங்க. ஸோ இதெல்லாம் வெல்கம் இனிஷியேட்டிவ். ஆக்சுவலாக நம்ம கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி பண்ணுச்சுன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா, எவனா ஒருத்தன் கண்டுபிடிச்சிருவாங்க, கண்டுபிடிச்ச பிறகு அவங்ககிட்ட காசு கொடுக்கணும். இந்தளவுக்கு காசு கொடுக்குமா நம்ம கவர்மெண்ட் அப்படின்றது ரெண்டாவது பட்சம்தான். எலெக்ஷன் கமிஷன் கிட்ட தான் கேட்கணும் அவங்கக்கிட்ட அவ்வளோ காசு இருக்கான்னு. அடுத்தது வந்து ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் எந்த கம்பெனி பண்ணியிருக்குன்னா, இந்த ரிசோர்ஸ் டேட்டா மேனேஜ்மெண்ட் அப்படின்ற கம்பெனி பண்ண ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 7400 மிஷின் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அந்த டிவைஸ்லாம் வந்து இந்த 9000, 8080, 8100 இல்லை 80ன்ற போர்ட்டில் வந்து லிசன் ஆகிட்டு இருக்கு. டிஃபால்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு லிசன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து எந்தெந்த இடத்துலனா பல கண்ட்ரியில் இருக்குது. மெயினாக வந்து ஒரு சில போர்ட்டல்குள்ளே அவங்க லாகின் பண்ணி பார்த்தாங்கன்னா, இது வந்து கூலிங் ஃபேக்ட்ரி ஜெர்மனியில் இருக்குது. ஒரு மிஷின் வந்து ஆக்சுவலாக ஒரு ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க யூகேயில். ஸோ இந்த மாதிரி டிவைஸ் ஆக்சுவலாக ரொம்ப ப்ரொடெக்டடாக வைக்கணும், ஹாஸ்பிட்டலில் இருக்க ரெஃப்ரிஜரேஷன் கூலிங் சிஸ்டம்லாம். ஏன்னா அந்த கூலிங் சிஸ்டம் எவனா உள்ளே பூந்து டெம்பரேச்சர் வந்து 24 டிகிரியில் வைக்க வேண்டியதை தூக்கிட்டு போய் எக்ஸ்ட்ராவாக ஏற்றி விட்டான்னா இருக்கிற மாத்திரையெல்லாம் கெட்டுப்போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரியை வந்து இந்த யூஆர்எல்ல கவர் பண்ணியிருக்காங்க. இதோட இன்றைக்கி செக்யூரிட்டி நியூஸை முடிச்சுக்கலாம். பாய் பாய்.